பக்தி ரீமேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்ப இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான பதிவு. வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி கருட ஜெயந்தி. எப்படி ஒரு ராமானுஜருக்கு ஒரு ஜெயந்தி கொண்டாடுகிறோமோ, எப்படி ஒரு சக்கரத்தாழ்வாருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறோமோ, எப்படி ஒரு நரசிம்மருக்கு ஒரு ஜெயந்தி கொண்டாடுகிறோமோ, அது மாதிரியாக கருட பகவானுக்கு ஆடி மாசம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே கருட ஜெயந்தி, கருடன் பிறந்த தினம். அந்த கருடன் பிறந்த தினத்திலே நாம் கருடனை சென்று சேவித்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டாகும்? கோவிலுக்கு போறோம், பெருமாளுக்கு எழுத்தா மாதிரி கருடன் இருக்கிறார். அந்த கருடனை மறைந்து நின்றுதான் நாம் பெருமாளை சேவிக்கிறோம். கருடனை ஆரத்தி காட்டும் பொழுது மறைக்கிறோம், மறைக்க கூடாது. கருடனுக்கு வழிவிட வேண்டும். அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது பெருமாள் 10 அவதாரங்களும் முடிந்து விடுகிறது. பெருமாள் அங்கங்கு சயனகோலத்திலே நின்றகோலத்திலே இருக்க போகிறார். அப்பொழுது கருடாழ்வார் கேட்கிறார், நீர் சயனகோலத்திலே இருந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு சொல்கிறார், நீ உட்கார்ந்த கோலம், நான் சயனகோலத்திலே இருக்கிற இடத்திலெல்லாம் நீ உட்கார்ந்த கோலத்திலே இருங்கிறார். ஸ்ரீரங்கத்திலே கருட பகவான் 32 அடியில் உட்கார்ந்த கோலத்திலே இருக்கிறார். ஏன்? பெருமாள் அங்கு படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா பெருமாள் படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள் ஏந்திருக்கவில்லை, படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஊர்வலம் கூட்டு போக வேண்டும் என்ற அவசியம் அந்த கருடனுக்கு இல்லை. அதனாலே ஸ்ரீரங்கத்திலே ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது, கருடன் பெருமாளை பார்த்து கொண்டுதான் நின்று கொண்டிருப்பார். நாம் போனா அந்த கருடனை மறைச்சு பின்னாடி நின்று சேவிக்கிறோம். பின்னாடி நின்று சேவிக்க கூடாது, கருடனுக்கு வழிவிட வேண்டும். ஆரத்தி காட்டும் போதெல்லாம் கருட பகவான் பார்த்து கொண்டிருப்பார். அதாவது மகா 10 அவதாரங்கள் முடிந்து பெருமாள் என்னங்க அந்த கோலத்தில் இருக்கார். கருடன் கேட்கிறார், நான் உன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ எங்க இருக்கிறாய், நீ எனக்கு எழுத்தா மாதிரி இருக்கிறாயான்னு கேட்டனா, ஆம் சுவாமி நான் அப்படியே இருக்கிறேன். அதாவது நீங்கள் நின்று கொண்டிருந்தால் நானும் நின்ற குளத்திலே கைகளை கூப்பிக்கொண்டு உங்களுடைய வரவுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நீர் சயன குளத்திலே இருந்தால் நான் அங்கு உட்கார்ந்த குளத்திலே எப்பொழுதும் உமக்காக காத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். அப்ப கேட்கிறார் பெருமாள், ஒருவேளை எனக்கு ஆரத்தி காட்டும் போதெல்லாமே நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் அல்லவா, அப்ப எனக்கு ஆரத்தி காட்டும் பொழுது என்னை மறந்து யாராவது நின்று கொண்டு சேவித்தால் என்ன செய்வது என்று பெருமாள் கேட்கிறார். நீயே சொல்லதுக்கு கருடன் சொல்கிறார், அப்படி யாராவது ஆரத்தி காட்டும் பொழுது நின்று கொண்டிருந்தால் பின்னாடி வழியாக நான் அவர்களுடைய புண்ணியம் அனைத்தையும் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார் பெருமாள். அதனாலதான் எந்த பெருமாள் சன்னதியிலையும் போய் சேவிக்கும் பொழுது கருட பகவானை மறைத்து நின்று சேவிக்க கூடாது, சைட்ல போய் நின்று சேவிக்கணும். எல்லாரும் கத்துவா பார்த்துருக்கீங்களா, சன்னதி விட்டு நில்லுங்கோ, சன்னதி விட்டு நில்லுங்கோன்னு. அதுதான் காரணம், ரைட்டுங்களா? தள்ளி நிற்கணும். கருடன் ஒரு ஆரத்தி காட்டும் பொழுதும் அவர் சேவித்துக் கொண்டே இருப்பார் பெருமாளை. இதுதான் கருடன். இந்த கருடன் புதனுக்கு உகந்தவர். யாருக்காவது ஜாதகத்திலே புதனோட ப்ராப்ளம் இருக்கு, புதன் வீக்கா இருக்காங்க அப்படின்னா கருடனை சேவித்தால் கோடி நன்மை கிடைக்கும். அடுத்தது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா, வாகன விபத்து. பொதுவாகவே டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் விபத்துகள் நிறைய நடக்கும். லாரி வச்சிருக்காங்க, விபத்து நடக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கங்க பிரேக் டவுன் ஆகி நிற்கும், அவங்களால அதை கம்பேர் பண்ணி மேலே வரவே முடியாது. 4 லாரி 5 லாரி வச்சிருந்தவங்க 2 லாரியில இருப்பாங்க. பஸ்ஸு, பிரைவேட் பஸ்ஸு ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி யாருங்களையாவது இடிச்சு அத்தனை பணமும் போயிடும். வண்டியில போறவங்க, கார்ல போறவங்க, இவங்களெல்லாம் விபத்தை சந்திக்க நேரிடும்.
எப்பொழுதுமே ஊருக்கு போறோம், நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கருட பகவானை மனசார நினைத்து கொண்டு போக வேண்டும். உங்க வீட்டுக்கிட்ட கோவில் இருக்கா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நேர கருட பகவானை சேவித்து கருட பகவானுக்கு ஒரு தோசை மாலையோ ஒரு பூ மாலையோ வாங்கி கொடுங்கள். ஊருக்கு போனோம், நல்லபடியா போயிட்டு நான் திரும்பி வரணும் என்று ஒரு வேண்டுதலை போட்டுவிட்டு நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள். உங்களை நல்லபடியாக கூட்டிக் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து வைக்க வேண்டியது கருடனுடைய பொறுப்பாகிவிடும். கருடன் நம்ம படிச்சிருக்கோம், கருட புராணம்னு ஒண்ணு இருக்கு, கருட புராணம் அருமையா இருக்கும். அது எல்லாரும் வீட்டுல வச்சிருப்பாங்க, ஆனா தயவு செஞ்சு வீட்டுல படிக்க கூடாது, கோவில்ல படிக்கணும். கருடனால் எழுதப்பட்ட ஒரு புராணம். கருட ஜெயந்தியில இன்னென்ன மகிமை எல்லாம் இருக்கு, பெரிய திருவடைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கருடன் இல்லாம உங்கையுமே போக மாட்டார். எங்காவது வெளியில போகணும்னா கருடன் தான் கூட்டிட்டு போகணும். ஸ்ரீரங்கத்துல பார்த்தா அமிர்த கலச கருடன் அப்படின்னு இருக்கு, அமிர்த கலச கருடன். அந்த கருடன்ல என்ன விசேஷம் சொல்றேன். நிறைய பேருக்கு கனவுல பாம்பு கடிக்கும், பாம்பு துரத்தும், இல்ல பாம்பு சுத்திக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கனவுல வரும். இதெல்லாம் வந்தா எனக்கு பயமா இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களால் ஸ்ரீரங்கம் போக முடியும் பொழுது, எப்பொழுது ஸ்ரீரங்கம் போகிறீர்களோ அப்ப அந்த அமிர்த கலச கருடனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல அமிர்த கலச கருடன் அப்படின்னு போட்டோ கிடைக்கும். அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை ரூம்ல வைங்க. வச்சீங்கன்னா இந்த பாம்பு கடிக்கிற கனவுகள், பாம்பு சுற்றக்கூடிய கனவுகள் இதெல்லாம் வராது. இது ஐதீகம், ஆனா உண்மையா நடந்திருக்கிறது. கருடன் வந்து அவ்வளவு விசேஷமானவன், இல்ல நான் ஸ்ரீரங்கம் எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருடனுடைய போட்டோவை உங்க வீட்டுல வைங்க. இந்த பாம்பு தொல்லையிலிருந்து நாம் விடுபடலாம். கனவுல கூட அது வராது, ஐதீகம் நம்பிக்கை தான். கருடனுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த கருடனை நாம் வீட்டில் செய்து பூஜிக்கலாமா? பூஜைன்னு நீங்க தனியாலாம் செய்ய வேண்டாம். தினமும் பெருமாளுக்கு நீங்கள் உங்கள் பூஜை ரூமிலே செய்யக்கூடிய பூஜையானது போதுமானது. உங்க சுவாமிக்கு நான் சொன்ன மாதிரி சப்பா வெள்ளி தூபம் போடுறீங்கல்ல, அப்ப கருடனுடைய போட்டோ வச்சிருந்தீங்கன்னா கருடனுக்கும் சேர்த்து பூஜை செய்யுங்கள். அமிர்த கலச கருடன் இருந்தா அதுக்கும் சேர்த்து பூஜை செய்யுங்கள். கருடன் வீட்டுல இருந்தா பஞ்சம் பசி பட்டினி வராது. ஏன்னா கருடன் அவ்வளவு நம்மளை காப்பாத்துவாரு. கருட பகவான் ரொம்ப விசேஷமானவர். இந்த ஜெயந்தி ஒரு ஒரு தினமும் நம்ம வந்து கருட பஞ்சமி தான் நம்ம கொண்டாடுறோம். நமக்கு தெரிஞ்சது கருட பஞ்சமி. கருட பஞ்சமி வேறு, கருட ஜெயந்தி வேறு, கருடன் பிறந்த தினம். இந்த கருடனுடைய ஜெயந்தி அன்னைக்கு நம்ம போனா, அதாவது கருட ஜெயந்தி அன்னைக்கு எத்தனை மணிக்கு போறது, எப்ப சேவிக்கிறது, அன்று முழுவதும். அன்னைக்கு எப்ப கோவில் திறந்திருக்கோ, கோவில் பூஜைகள் செய்கிறார்களோ, அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்கள் போய் கருடனை சேவிக்கலாம். கருடனை சேவித்து ஒரு ஒரு கோவில்களையும் கருடனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணாங்கன்னா அந்த அர்ச்சனை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, கலந்துக்கோங்க. ஏன்னா நாகதோஷம்னு இருக்கு இல்லையா ஜாதகத்துல, அந்த நாகதோஷத்துக்கு ரொம்ப உகந்தது கருட பகவான். இன்னும் சொல்ல போனா ராகு கேது தேச தோஷத்துக்கு கூட நம்ம கருடனை சேவிக்கலாம், தப்பே கிடையாது. நாகதோஷம் இருக்கு, நம்ம ஜாதகம் பாக்குறோம், அந்த ஜாதகத்துல சொல்றா உங்க ஜாதகத்துக்கு நாகதோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்றவா, அந்த நாகதோஷத்துக்கு கருடனை சேவித்தால் ரொம்ப விசேஷம். நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்றவா கருட ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கருடனுக்கு பால் தயிர் தேனு வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் கருடனுக்கு ஜெயந்தி. நம்ம நினைப்போம் சுவாதி நட்சத்திரம்னா நமக்கு யாரு ஞாபகம் வரும், சாக்ஷாத் நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் தான் ஞாபகம் வரும். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாதி கருடனுக்கும் உகந்த நட்சத்திரம். அதாவது ஒரு ஒரு சுவாதியும் நரசிம்மருக்கு செய்யற மாதிரி சில கோவில்கள்ல பண்ண மாட்டா, ஆடி சுவாதி எல்லா கோவில்கள்லையும் கருட ஜெயந்தி கொண்டாடுவா.
கருட பஞ்சமியை விட கருட ஜெயந்தி தான் ரொம்ப விசேஷம். நாகதோஷம் உள்ளவா அன்று கருட ஜெயந்தி அன்னைக்கு ஒவ்வொரு கோவில்கள்லையும் எப்ப அபிஷேகம் பண்றான்னு கேட்டுக்கோங்க. அந்த அபிஷேகத்துக்கு நீங்க பாலோ தயிரோ என்ன உங்களால முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. ஏன் ராகு கேது தோஷம் உள்ளவா வாங்கி தரலாம், நாகதோஷம் உள்ளவா வாங்கி தரலாம், இவங்க மட்டும்தான் வாங்கி தரணுமா? எனக்கு எனக்கு நான் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன், என்னுடைய டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் லாரிலாம் எந்தவித ஆக்சிடென்ட் ஆகாம நல்லபடியா போகணும் வரணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட கருட ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடனுக்கு பால் தயிர் தேன் வாங்கி தரலாம். அடுத்தது கருட ஜெயந்தி மட்டும் கொண்டாடினா போதுமா? பாக்கி நாளெல்லாம் பார்க்க வேண்டாமா? தாராளமாக பாக்கி நாள் எப்ப போறீங்களோ அப்ப கருடனை தொழுது விட்டு கருடனை சேவித்து விட்டு வாருங்கள். பெருமாளை பாருங்க, கருடனை பாருங்க, கருடனையும் பார்த்து விட்டு பெருமாளையும் பார்த்து விட்டு வாருங்கள். ஏன்னா கருடனுடைய ஆசீர்வாதையும் ஆசீர்வாதமும் தேவை. கருடன் எப்படி பெருமாளுக்கு ஒரு வாகனமாக இருந்து செயல்படுகிறாரோ அதே மாதிரியாக நீங்கள் சேவித்தால் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக அரணாக எந்தவித விபத்தும் நேராமலும் உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த கருட பகவானினுடைய ஒரு தலையாய கடமையாகும். எப்ப நீங்கள் அந்த கருட பகவானை சேவித்தால் மட்டும்தான். நான் போவேன், கருடனையே பார்க்க மாட்டேன், நேர போய் பெருமாளை பார்த்துட்டு அப்படி லெப்ட்ல ஒரு யூ டர்ன் போட்டு ரைட்ல ஸ்ட்ரைட்டா போய் வந்துருவேன். எல்லாம் பண்ணாதீங்க, பின்னாடி இருக்கிற கருடனையும் பாருங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு ஆரத்தி காட்டும் பொழுதும் சரி, நீங்கள் நின்று சேவிக்கும் பொழுதும் சரி, கருடனுக்கு வழி விட்டுருங்கோ, வழி விட்டுட்டு சைட்ல நின்று சேவிங்க. பெருமாளை எதிர்த்து நின்று சேவிக்க கூடாது, சைட்ல நிற்கணும். கருடனும் சேவிப்பார் இல்லையா, உங்கள் மூலியமாக அந்த அர்ச்சகர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டும் பொழுது கருட பகவான் ஒவ்வொரு ஆரத்திக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பாராம் பெருமாளை. அதனால கருடனை மறைக்காதீர்கள். ஸ்ரீரங்கம் போனா கூட நீங்க சேவிக்க வேண்டியது ஒண்ணு, பெரிய கருடன் இருக்கார், 32 அடி, பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். அழகா அலங்காரம் பண்ணியிருப்பார் அந்த அர்ச்சகர், சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா அமிர்த கலச கருடன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அதாவது எங்க இருக்காருன்னா சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போய் பாருங்க. குட்டியா அழகா அமிர்த கலசத்தை கையில வச்சுட்டு சூப்பரா காட்சி அளிக்கிறார். போய் சேவிச்சுட்டு வாங்களோ, எங்க போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த திவ்ய தேச கோவில்களுக்கு போனாலும் நீங்கள் சேவிக்க வேண்டியது யார தெரியுமா? பெருமாளை சேவிப்போம், தாயாரை சேவிப்போம், நம்ம ஆழ்வாரை சேவிப்போம், எல்லா ஆழ்வாரையும் சேவிப்போம், ராமானுஜரையும் சேவிப்போம். ஆனா கருடனை திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அப்படியே வந்துருவோம். இனிமே நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த கருட ஜெயந்தியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கோவிலுக்கும் போனாலும் பெருமாளை பார்த்தான் தட்சணம் கருடனை பார்க்கணும். அடுத்துதான் ஆஞ்சநேயர். எல்லாம் பெருமாளை பார்த்து சேவித்து விட்டு பெருமாளுடைய காலடியிலே நீங்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டு மா மேகம் சரணம் ரஜ என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கருடன் இருப்பார். ஓம் கருடாய நமஹா அப்படின்னு கருடனை கைகூப்பி சேவிங்கோ. கருடன் நம்மை காப்பதற்காக தயாராக பெருமாளுக்கு எப்படி பெருமாளை தூக்கிந்து ஓடணும்னு எப்படி ரெடியா இருக்காரோ அதே மாதிரியாக உங்களையும் என்னையும் லோகத்தையும் காப்பாற்றுவதற்காக அந்த கருடன் அமைதியாக இருக்கிறார். நிச்சயமாக நம்மளுடைய சுகதுக்கத்தை எல்லாம் அந்த கருடனுடைய திருவடியிலே கொண்டு போய் நாம் செலுத்திவிட்டால் அந்த கருடன் காப்பதற்கு தயாராக இருக்கிறார். இனிமே கருடனையும் சேவித்து இந்த கருட ஜெயந்தியிலிருந்து கருடனையும் சேவித்து கருடனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று விபத்தில்லா ஒரு வாகனத்தை அனைவரும் ஓட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.